கிளாரா அப்படிங்கிறவங்க ஜாக் கூடையும் மார்க் கூடையும் இங்கே வந்து ஒரு காட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த காடு அந்த காட்டில் தான் ஒரு கொடூரமான பேய்கள் சொல்கிறாங்க. அந்த பேய் அந்த பேய தேடி போன ஒரு கொஞ்சம் பேரை கொண்டு தான் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு போனவனோட ஒருத்தனை கழுத்தை வெட்டி கொண்டுருக்கு. அதுவும் அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவனோட ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப்பு கேட்க போய் அந்த ஃப்ரெண்டையே காண அந்த ஃப்ரெண்டோட உடம்பு சும்மா சடலமாக தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு ஒரு சாபம் இருக்கிறதே நம்மளோட கிளாரா சொல்கிறாங்க. அந்த பேய்க்கு என்ன சாபம் இருக்குன்னா ப்ளூ கலர்லேருந்தோட பேய் கூட சேர்ந்து அது சண்டை போட்டால் மட்டும்தான் அதோட வந்து சாபம் நீங்கும் அப்படிங்கிறத இதை கேட்டுட்டு ஜாக்குமாருக்கு ரொம்ப ரொம்ப சிரிக்கிறாங்க. இல்லாம் அந்த இல்லை நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே திடீர்னு ஒரு சதைக்குங்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ரெண்டு ஏலியன்ஸ் வந்துருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ தான் அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா ஏலியன்ஸ் ஒன்று இல்லை இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் சொல்லுதுங்க அந்த இதெல்லாம் இல்லை இல்லை நாங்கள்லாம் இந்த இடத்தையும் நாங்கள்லாம் சுற்றி பார்க்க வந்தவங்க. நாங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துக்கு நாங்கள் போவோம், பிளான்ட்டாக போவோம் அங்கே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கிட்ட ஒரு இது கேட்குது, சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கிட்ட ஒரு பேய் வருது. அந்த பேயை பார்த்தா ப்ளூ கலரில் இருக்குது. எல்லோரும் அதை பார்த்து பயப்படும் போது மட்டும் அந்த ஏலியன்ஸ்லாம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த இது திரும்பி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை ஏன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது இப்படி இருக்குன்னு அங்கே எங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சதம் கேட்குது. என்னென்னா அது நம்மளோட கிளாரா கதை தான். ஏ என்னடா அது இங்கே பேய் வந்துடுச்சே அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பேய் வருது. அதுதான் எல்லாரையும் கொடூரமாக கொள்கிற பேய். இப்போ இந்த ரெண்டு பேய்க்கு நடுவில் சண்டை நடக்க போகுது. இப்போ அதில் அந்த பேய்ங்கிறது சும்மா தாறு மாதிரி சண்டை போட்டு கிடக்கு. இதெல்லாம் அந்த ஏலியன்ஸ் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஏலியன்ஸ்கிட்ட போதும் 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 போதுங்கிற அளவு அந்த ஏலியன்ஸ் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லை அந்த பச்சை கலர் பேய் போயிருது இருது. அதுக்கப்புறம் தான் அந்த பூ வந்து இது சொல்லுது, நீங்கள்லாம் இனிமேல் இங்கெல்லாம் வராதீங்க, செகண்ட் நானே உங்களை கொஞ்சம்னு சொல்லிட்டு அந்த பேய் அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பேய்ங்க ரெண்டும் சும்மா ஆர்குமெண்ட் பண்ணிக்குது. வா நம்ப தான் நான் வா நான் அம்ப அவங்க ரெண்டு பேரையும் கொண்டலாம்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் போய் குட்டியாயிருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரையுமே கொள்ளுது. அங்கேருந்து அது எல்லாரையுமே சும்மா கொல்லுது. ஏன் பார்க்குற உங்களே தான் அது கொல்லுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஏலியன்ஸ்லாம் அங்கேருந்து தப்பித்த போதும் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன சரியாக நடந்துச்சான்னு அந்த பேய் வந்து கேட்குது.